பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு அழகான இடம் பார்த்தீங்களா? மணப்பாடு என்கிற கடற்கரை கிராமம் இது. பின்னால் நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு அழகான உயர்ந்த கோபுரம், ஒரு பெரிய கத்தோலிக் ஆலயம் இங்கே இருக்கிறது. இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 4:30 மணிக்கு ஆலயத்தில் ஆராதனை. அந்த ஆலயம் நிரம்பும்படி ஜனங்க வர்றாங்க. விடியற்காலை 4:30 மணிக்கெல்லாம் 6:30 மணிக்கு இன்னொரு ஆராதனை. நாங்கள் வரும்போது பார்த்தா பெண்கள் எல்லாம் சும்மா தூங்க மூஞ்சோடலை, ஃப்ரெஷ்ஷாக பைபிளோடு ஆலயத்துக்கு அவ்வளோ வேக வேகமாக இருட்டோடு ஆலயத்தில் போய் கத்தர் ஆராதிக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய பக்தி எப்படி இருக்குது? ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிறோமான்னு யோசித்து பாருங்கள். அப்படி மாதிரி இந்த கிராமத்தில் அதிகாலையில் அவங்க ஆண்டவரை தேடுறாங்க. சார், இந்த நாளில் வேத புஸ்தகத்திலேருந்து ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 2 Kings 15:2, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு ஒரு வசனம். நீங்கள் இயேசுவோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நம்ம இயேசுவோடு இருக்கணும், அப்போ தான் அவர் நம்மோடு இருப்பார். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இஷ்டப்படி நடந்துக்கிட்டு ஆண்டவர் என் கூட இருப்பார்னு சொன்னால் இருக்க முடியாது, இல்லை? யோசித்து பாருங்கள். அப்போ முதலாவது நாம் ஆண்டவரோடு இருக்க அர்ப்பணித்து கொள்ளணும். இயேசுவே, உங்கள் கூட நான் நடக்கணும், உங்கள் கூட நான் இருக்கணும்னா நீங்கள் வந்து பாவத்திற்கு விலகி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் கூட இருப்பார். அப்போ நாம் ஆண்டவரோடு இருக்கணுமானால் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். இல்லை, நான் இஷ்டப்படி வாழ்வேன், குடிப்பேன், வெறிப்பேன், இஷ்டப்படி இருப்பேன், ஆனால் நீங்கள் என் கூட இருங்க. கேட்டால் நீங்கள் பாவிகளை நேசிக்கிறவர் தானே, பாவிகளை நேசிப்பார், பாவிகளோடு ஒரு வாசம் பண்ண முடியாது. அதனால் ஆண்டவரே, நான் எப்போவும் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கணும், நாம் விட்டு விலக மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை விட்டு விலகாதபடி கூட இருப்பார். சரியா? நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவாராம், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு காணப்படுவாராம். நீங்கள் தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. உங்களுடைய முகத்தை தேடுகிறேன், என்கிட்ட பேசுங்க, என் கூட இந்த நடத்துங்க, நீ தேடி பாருங்கள், அழகாய் பேசுவார், அழகாய் நடத்துவார். இயேசுவே, நான் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கணும், நீங்கள் என் கூடவே இருக்கணும், அதுக்கு தடையாக இருக்கிற எந்த பாவமும் எனக்கு வேண்டாம், நான் பாவத்துக்கு விலகி மூடு கூட இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன், என்னை விட்டு நீங்கள் விலகிடக்கூடாது, உங்களை நான் பார்க்கணும், என்னோட பேசுங்க, நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.